பொட்டு திருப்பிடிக்கு மாணவர்கள் வணக்கம் நம்ம வந்து ஏ டே ஏ சீட் அப்படி ஒரு கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியை பார்த்துட்டுருக்கோம் ப்ரிவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டுருக்கோம் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க கிடையாது இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளாக பார்த்துட்டு மூணு டே சீட்டில் வராது அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன் இது இது யாருமே பார்த்துட்டோம் இருந்தாலும் அதில் ஒரு நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் இருக்குது எலெக்ஷன் டு டு டெத் ஆர் ரெசினேஷன் ஒரு ஒரு தொகுதியில் எம்எல்ஏவோ எம்பியோ இறந்துட்டாங்களோ அதில் ரிசன் பண்ணிட்டாவோ அந்த தொகுதியை என்ன சொல்லுவாங்கன்னா பை எலெக்ஷன் அப்படிம்பாங்க இடைத்தேர்தல் நடக்கும் அப்படிம்பாங்க அந்த தொகுதியை வந்து நமக்கு என்னென்னா பை எலெக்ஷன் இந்த பை எலெக்ஷனில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி தான் ஜெயிப்பாங்க அப்போ ஒரு ஆறு மாதம் எலெக்ஷன் வைப்பாங்க பை எலெக்ஷன் ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் இந்தியா டுக் பிளேஸ் இந்த இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ரெண்டு வரை நடக்கும் ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் ஏன்னா அப்போ வந்து பேப்பர் தான் ஐம்பத்தொன்று அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு ஐம்பத்திரெண்டுலேயே முடியும் ஸ்டேட் ஃபண்டிங் எலெக்ஷன் ஸ்டேட் ஃபண்டிங் எலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டுக்கு டெமோக்ரேட்டிங்கிறது ரொம்ப இம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருமே எலெக்ஷனில் போட்டி விடலன்னா கவர்மெண்ட்டே என்ன பண்ணணும்னா ஃபண்டை டெவலப் செலவழித்து எலெக்ஷனில் கண்டிப்பாக எலெக்ஷனை கண்டிப்பாக வைக்கணும் அப்படி ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்ன இந்திரஜித் குப்தா கமிட்டி அப்படிம்பாங்க இந்திரஜித் குப்தா கமிட்டி அப்படிம்பாங்க ஸ்டேட் ஃபண்டிங் ஒரு ஸ்டேட்னா மாநிலம் கிடையாது ஒரு அரசு வந்து ஃபண்டை செலவழித்து இப்படியா எலெக்ஷன் வச்சு வைக்கணும் அப்போ டெமோக்ரஸிங்கிறது எந்த மொழியிலிருந்துதுன்னா கிரீக்கு மொழி கிரேக்க மொழி கிரீக் லார்ஜஸ்ட் டெமோக்ரட்டி ஆன் இந்தியா வந்து இந்தியாதான் என்ன உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இந்தியாதான் அப்போ சைனா வந்து சைனாவில் லீட் பண்ணுறோம் நம்ம உலகத்துலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்தியாதான் நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வச்சு கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் எடுக்காங்க ஃபினான்ஸ் கமிஷன் யாருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் அது ஒரு முக்கியமான ஏரியா ஃபினான்ஸ் கமிஷன் கொஸ்டின் கேட்கறதுல வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம யாருக்குமே பார்த்துருக்கோம் ஆர்டிகல் டூ எயிட்டியில் வருது ஃபினான்ஸ் கமிஷனுடைய முக்கியமான வேலைன்னா டிஸ்ட்ரிபியூட் த டாக்ஸ் டாக்ஸ் டிவொலேஷன் டேக்ஸை வந்து பிரித்து கொடுக்கணும் ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் டாக்ஸ் எவ்வளோ பிரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்டீங்கன்னா சேர்மன் ஆஃப் சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னா அரவிந்த் பனகாரியா எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லாத்தையுமே இங்கே படிச்சுக்கிறேன் தான் ஏன்னா இதில் ஒரு கொஷின் கேட்பான் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாரு கேட்டா கே நியாகி ஏன்னா ஃபோர்த் தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜ மன்னார் ராஜ மன்னார் ஏன்னா நாலு ஏ வரும் வச்சுக்கிடுங்க நாலு ஏ அப்போ நாலாவது கமிஷன் அப்போ டென்த் பார்த்தீங்கன்னா பந்த் அப்படிம்பாங்க பத்து பந்த் அப்படிம்போம் லெவன்த்து பார்த்தீங்கன்னா ஏஎம் குஸ்ரோ அப்படிம்போம் இதெல்லாம் படித்து வச்சுக்கணும் த்ரீன்னு கேட்டுருவான் டுவெல்த்து என்னன்னா ரங்கராஜன் ரங்கராஜன் தேர்ட்டீன்த்து வந்து விஜய் கேல்கர் தேர்ட்டீன்த்து வந்து விஜய் கேல்கர் நீங்கள் பேரும் முக்கியமாக படிக்கணும் வந்து ஃபோர்டீன்லேருந்து படிக்கணும் என்ன ஒய்வி ரெட்டி என்ன வேணுகோபால் ரெட்டி ஃபிஃப்டீன்த்து இப்போ நடக்கிறது ஃபிஃப்டீன்த் என்கேசிங்க் இதை நல்லா படிச்சுக்கணும் இந்த என்கேசிங் ரெக்கமெண்டேஷன் படி நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ் டெபுலேஷன் பண்ணால் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் மத்திய அரசு வந்து ஒரு மா பிரித்த வருவாயை மாநில அரசுக்கு எவ்வளோ பிரிச்சிக்கணுன்னா நாற்பத்தோரு பர்சன்ட் இப்போ அடுத்த ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ போடுறாங்க சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் இதனுடைய பீரியடு எப்போ கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு முப்பத்தி ஒன்று இதுதான் அவங்களுடைய பீரியடு அப்போ இப்போ நடக்கிற பீரியடு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ போகிறதுனா இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஆறு என் கே சிங்குடைய பேரிடு அப்போ இதில் இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு உறுதியாக கேட்பாங்க நல்லா படித்து வச்சுக்கிடுங்க நெக்ஸ்ட் கொஷின் அதே கொஸ்டின் ரிப்பீட்டடு அதாவது எந்த ஆர்டிகில் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லுதுன்னா டூ எயிட்டி இரநூத்தி எண்பது சேர்மன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கமிஷன் கேசி நியாகி ஏன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு அந்த ட்ராக் கோர்ட் வந்து எந்த கமிஷன் பண்ணாங்கன்னா லெவன்த்து கமிஷன் லெவன்த் கமிஷனுடைய சேர்மன் ஏஎம் எம் அப்படி கேட்டுருவாங்க ஃபிஃப்டீன் கமிஷன் டாக்ஸ் எவ்வளோ பண்ணாங்கன்னா நாற்பத்தோரு பர்சன்டேஜ்

ஆக்டை கொண்டு வராங்க லோக்பால் லோக்பால்னா சென்ட்ரல் கவர்மெண்டில் இன்க்ளூடிங் ப்ரைம் மினிஸ்டர் மூக்கொண்டும் ஏன்னா கரெக்டர் பண்ணால் அவங்கள வந்து விசாரணை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு லோக் ஆயுக்தாக்குன்னா மாநிலத்தில் இன்க்ளூடிங் சிஎம் மூவ விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது இருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இருந்தே அதை கொண்டு வருவாங்க லோக்சபாவில் கொண்டு வருவாங்க ஃபெயிலியர் ஆயிரும் கொண்டு வருவாங்க ஃபெயிலியர் அப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து பத்தாவது ஆண்டு தான் நிறைவேறியிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் நிறைவேறியிருக்கு இதை கொண்டு வரதுக்கு மெயின் இன்னொரு ஆள் காரணம் என்னன்னா அந்த டைம்ல நிறைய அண்ணா அண்ணாகசரே அப்படின்னு ஒருத்தர் உண்டு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஃபேஷனா இருந்து சொல்லுவாங்க ஒரு காலத்துல சூழ்ந்துறதுக்கு முன்னாடி காந்தி 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 எல்லாரும் ஃபேஷனா சொல்லுவாங்க இப்போ இடையில பார்த்தீங்கன்னா அண்ணாகசரேம்பாங்க அந்த அண்ணா அண்ணாகசரே டீம்ல உள்ளவர் தான் அரவிந்த கெஜ்ரிவால் அதுக்கப்புறம் அங்கேருந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு டெல்லி சீஃப் மினிஸ்டராக இருக்காரு அந்த டீமில் தான் கிரண் பெடின்னு இருப்பாங்க அவங்க பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க அப்போ அந்த அண்ணா அண்ணாகசரை மூவ்மெண்ட்லேருந்து நிறைய பேர் உருவாகுவாங்க அப்போ அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தில் தான் அந்த லோக்பால் இதை வந்து சட்டமாக்குவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலன்னு வச்சுவாங்களே சட்டமாக அதுக்கு முன்னகுட்டியே ஒவ்வொன்றும் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு ஏஆர்சி மொரார்ஜி தேசாய் வந்து இந்த லோக்பால் சட்டத்தை கொண்டு வரும்பார் அப்போ லோக்பாலுங்கிறது ஒரு அமைப்பு ஊழல் பண்ணால் அவங்கள விசாரணை பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஜுடிஷியல் பவருக்கு உண்டு அவங்களுக்கு அப்போ அதில் தான் மொதல் பாயிண்ட் மொதல் கொஸ்டின் கு காய்ந்த த டம் லோக்பால் லோக்பாலுங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாரு முக்கியமான கொஸ்டின் சிங்கிவி எல்லம் சிங்கிவி எல்லாம் எக்ஸாமில் ஏகப்பட்டாலும் கேட்டுட்டான் விச் கமிட்டி ரெக்கமெண்ட் ஆகிட்ட எஸ்டாப்ளிஷ் தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இதை அடுத்த அமைப்பு உள்ள கொண்டு வர்றாங்க அப்போ வந்து சென்ட்ரல் விஜ சிவிசி இந்த சிவிசிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு சேர்மனும் ரெண்டு மெம்பரும் இருப்பாங்க அந்த இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு செலக்டிங் கமிட்டி இருக்கும் செலக்டிங் கமிட்டியில் யாரெலாம் இருப்பாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் இருப்பார் ஹோம் மினிஸ்டர் இருப்பார் லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி பாட்டி இருப்பாங்க மூணு பேர் இங்கே செலக்ட் பண்ணக்கூடியது நமக்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணால் பிரசிடென்ட் இது வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அறுபத்தி நாலில் ஆரம்பித்தாலும் ரெண்டாயிரத்தி மூணில் தான் சேச்சுரி பாடியாக மாற்றுறாங்க அப்போ சென்ட்ரல் விஜிலன்ஸுங்க நமக்கு தெரியும் அதை ஒரு கொஷனாக கேட்டிருக்காங்க எந்த கமிட்டி இருக்கும்னா சந்தானா கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அடுத்த கொஸ்டின் விச் கமிஷன் ரெக்கமெண்டட் எஸ்டாப்ளிஷ் லோக்பால் இப்போ தான் வரோம் லோக்பாலை வந்து முத முத ரெக்கமெண்ட் பண்ணது என்ன ஃபஸ்ட்டு ஏஆர்சி ஃபஸ்ட்டு ஏஆர்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அதை அறிமுகப்படுத்துவாங்க ஃபர்ஸ்ட்டு ஏஆர்ஸ்டியூ சேர்மன் யார்னால் நமக்கு தெரியும் மொராஜி தேசாய் அடா இவர் ரிசைன் பண்ணிடுவார் அப்புறம் வரக்கூடியது ஹனுமந்த் ஐயா இந்த ஹனுமன்த் ஐயா அப்போ இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நெக்ஸ்ட் கொஷின் நேம் தி ஸ்டேட் விச் க்ரியேட் த லோக் ஐக் தான் ஃபர்ஸ்ட் டைம் முத முத இந்த லோக் ஆயுக்தா லோக் ஆயுக்தா மாநிலத்துல ஊழல் பண்ணால் பிடிக்கக்கூடிய அமைப்பு இன்குலூடிங் சீஃப் மினிஸ்டர் பண்ணலாம் இதை முத அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒடிசால அறிமுகப்படுத்துவாங்க ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க நடைமுறைப்படுத்தினது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மகாராஷ்டிரா அந்த கொஸ்டினை நல்லா படிச்சு போடணும் அவன் என்ன கேட்காம பாருங்க இந்தியாவின் முதல் முதலில் லோக் ஆயுக்தான் உருவா அதாவது உருவாக்குறாங்க ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க ஏன்னா நெக்ஸ்ட் லோக்காயுக்தான மாநிலத்தில் உள்ள அமைப்பு அது என்னன்னா மத்தியில் உள்ள அமைப்பு அப்போ மத்தியில் உள்ள அமைப்பாக இருந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் மாநிலத்தில் உள்ள அமைப்பாக இருந்தால் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னர் அதான் அடுத்த கொஞ்சம் லோ லோக் ஆயுக்த மெம்பர் ஆர் அப்பாயிண்டட் பை யாருன்னு கேட்டிங்கன்னா மாநில ஆளுநர் அடுத்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் லோக் ஆயுக்தா உப லோக் ஆயுக்தா எங்கே வச்சு நடந்தது அப்படின்னு கேட்காங்க சிம்லாவில் வச்சு நடக்கும் எப்போ நடக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நடக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிபிஐ இந்த சிபிஏங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆரம்பிக்காங்க சிபிங்கிறது தெரியும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு இனிவெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்போ சிபிஏங்கிறது அறுபத்தி மூணில் ஆரம்பிக்காங்க என்னோட தலைவர் தற்போதைய டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்கே ஜெய்ஸ்வால் நெக்ஸ்ட்டு ஓல்டஸ்ட் சிஸ்டம் சிட்டிசன் க்ரீவன்ஸ் அதாவது மக்களின் குறை தீர்ப்பதற்கான ஓல்டஸ்ட் ஸ்கீம் என்ன ஆம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீம் அப்படிம்பாங்க இது எங்கே கொண்டு வந்தாங்கன்னா ஸ்வீடனில் கொண்டு வந்தாங்க முத முத அதான் அடுத்த கொஸ்டின் அம்பட் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் இன் எங்க ஸ்வீடன் மக்கள் குறைத்திருக்க ஒரு அமைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஏன்னா லோக் ஆயுக்தா அதனுடைய ஆணல் ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா லோக் ஆயுக்தான்னா மாநில அரசு சம்மந்தமானது ஒரு ஸ்டேட்டுக்கு இது அப்போ அதை கவர்னர்டை கொடுப்பாங்க இதே லோக்பால்னு கேட்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த ரிப்போர்ட் யார்கிட்ட போகணுன்னா பிரெசிடென்ட்டை போகணும் நெக்ஸ்ட்டு லோக் ஆக்சாக கிரியேட்டட் பை த மகாராஷ்டிரா இவங்க தான் நடைமுறை கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதுக்கு முன்ன கூட்டியே ஒடிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொண்டு வந்து நடைமுறைக்கு வராது முக்கியமான இயர் எடுத்தது லோக்பால் பில்லு ஆக்ட் இல்லை ஆக்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பில்லு வந்து எப்போலாம் ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏன்னா தான் பார்த்தா ஃபஸ்ட்டு ஏஆர்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாரில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதுபடி இன்ட்யூஸ் படுவாங்க ஆனால் ஃபெயிலியர் ஆயிரும் அதுக்கப்புறம் எழுபத்தொன்று அறிமுபடுத்துவாங்க ஃபெயிலியர் ஆயிரும் எழுபத்தி ஏழு அறிமுகப்படுத்துவாங்க ஃபெயிலியர் ஆயிரும் எம்பத்தஞ்சு அறிமுகப்படுத்துவாங்க ஃபெயிலியர் ஆயிரும் எபத்தொம்பில் அறிமுகத்துவாங்க ஃபெயிலியர் ஆயிரும் அப்புறம் தொண்ணூற்றில் அறிமுபடுத்துவாங்க ஃபெயிலாக இருந்து தொண்ணூத்திட்டு ஃபெய்யாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று ஃபேர் ரெண்டாயிரத்தி பூ ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் ஆகுது இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில் அடுத்தது ஏன்னா ரலைகான் சித்தி த ஃபேமஸ் பிளேஸ் இன் இண்டியா எலிமினேஷன் ஆஃப் எதை எலிமினேட் பண்ணுறக்கு அது ஒரு ஃபேமஸ் பிளேஸாக இருக்குது அப்படி ரலைகான் சித்தி இந்த ரலைகான் சித்திங்கிறது மகாராஷ்ட்ராவில் இருக்குது இந்த சிட்டியில்தான் என்ன பண்ணாங்கன்னா கரப்ஷன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஊழலில் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஒழிச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ரலைகான் சித்தி இங்கேயும் யார் போராடினா அந்த அண்ணா கசரே தான் போராடினார் அங்கே இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு என்விரான்மெண்ட் இப்போ நிறைய பொல்யூஷன் ஆகுது என்விரான்மெண்ட் பொல்யூஷன் நிறைய ஊழல் பண்ணுறாங்க அந்த டைமில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி உருவாகுது அதுக்காண்டி மக்கள் இறங்கி போராடினாங்க அதனால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் பொல்யூஷனே இதாகுது அப்போ பொல்யூஷனை நீக்கிய ஒரு இடம் எதுவும் கேட்டிங்கன்னா ரலிகா ரலைகான் சித்தி அடுத்தது லோக் ஆயுக்தா ஏன்னா அது திரும்ப திரும்ப அதே கொஷின் கேட்காங்க அது வந்து எங்கே அமல்படுத்திய மாநிலம் இந்த கொஷின் நல்லா பார்க்கணும் அமல்படுத்திய மாநிலம்னா மகாராஷ்டிரா மொதல் மொதல் எங்கே இந்த கான்செப்டை கொண்டு வந்தான்னு கேட்டாங்கன்னா ஒடிசா கொஸ்டின் நல்லா படித்து போடுங்க தப்பாக போட்டுறாதீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏன்னா டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ரிவென்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கன்னா கேபினட் செக்ரட்டரியட் ஏன்னா அடுத்த ஏம் ஆஃப் த எஸ்டாப்ளிஷிங் லோக்பால் லோக் ஆயுக்தா லோக்பால் எதுக்கு கொண்டு வந்தாங்க லோக் ஆயுக்தா எங்கே கொண்டு வந்தாங்கன்னா கரப்ஷனை ஒழிக்க தான் ஆனால் அதோடைய மெயின் ஏம் என்ன கேட்டால் மக்களுடைய குறைகளை தீர்க்கிறது தான் மெயின் அதான் மக்கள் குறைது பப்ளிக் ரிவென்ஸ் அதை நீக்கிறதுக்கு தான் அது மெயினானது லோக்பாக் லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ்நாட்டில் அந்த ஆக்ட் எப்போ கொண்டு வராங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வர்றாங்க அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ஸ் தற்சமயம் பார்த்தீங்கன்னா லோக்பாலுடைய தலைவர் யார் அப்படி கேட்டீங்கன்னா ஏஎம் கான் ஏன்னா வில்கர் இவர் வந்து இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற பிரசிடென்ட் லோக்பால்னா மத்திய அரசு இது தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா அதுக்கு பொறுப்பு வைக்க இருப்போம் யார் போக்கு வைக்க ராஜமாணிக்கம் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பிரசிடண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்னா கவர்னர் அடுத்தது அட்டார்னி ஜெனரல் இது சிம்பிளான ஏரியா தான் ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எல்லாரும் போட்டுருவாங்க ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு அதான் முக்கியம் அட்டார்னி ஜெனரலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் லீகல் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் இண்டியா இந்தியாவுடைய உயர்ந்த சட்ட அதிகாரி அப்போ உயர்ந்த சட்டியாதாரன்னா இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதுலேயே சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஜெஜ்ஜி தான் இந்தியாவுடைய உயர்ந்த இது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜெஜ்ஜுக்குள்ளே குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஆனால் கோர்ட் ட்ஜாக கூடாது இவங்களோட மெயின் டியூட்டி என்ன கேட்டிங்கன்னா இந்தியா சார்பாக ஆஜராகக்கூடிய ஒரு வக்கீல் அப்போ இந்தியா சார்பாக எங்கெல்லாம் கேஸ் நடக்க ஆஜராக இவர் கீழே ஒர்க் பண்ணுறக்கு சாலிசிட்டர் ஜெனரல் இருப்பாங்க அவருக்கு அதுக்கப்புறம் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் இருப்பாங்க அப்போ இவங்களுடைய வேலை அதான் இப்போ இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்குது ஆர்டிகல் எண்பத்தி படி பாத்தீங்கன்னா ஒரு ரைட்ஸ் வரும் என்ன ரைட்ஸ்னா இவங்க லோக்சபாக்கும் போல ராஜ்யசபாலையும் போய் கலந்துக்கிடலாம் ஆனால் கேனாட் ரைட் டு ஓட் அங்கே ப்ரொசீடிங்கில் கலந்துக்கலாம் பேசலாம் என்னென்னு செய்யலாம் கேபினட் மீட்டிங்கில் கலந்துக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ரை ஓட்டு போடுற உரிமை கிடையாது இன்னொன்று என்னன்னா அவங்களுடைய டெனூர் பதவி காலம் இவங்களுக்கு பதவி காலம் வந்து ஃபிக்ஸடாக கிடையாது அதாவது ஜனாதிபதி விரும்பும் வரை பதவியில் இருக்கலாம் அப்போ ஜனாதிபதி விரும்பும் அப்போ இவங்களுடைய ரெமுனரேஷன் ரெமனவேஷனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக எல்லாருடைய ரெமினோவேஷனும் ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா பார்லிமெண்ட் இந்திய இந்த ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய ரெமனவேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா பிரசிடண்ட் அது முக்கியமானது இந்த இடத்துல தான் பிரசிடென்ட் வருவார் இவருக்கு பெர்மனென்ட் ரெமன ரெமுனரேஷன் கிடையாதனால பார்லிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ண பண்ணாதனால் இவருடைய சொந்த கேஸையும் இவர் வாதாடிக்கிடலாம் ஒரு வக்கீல் தானே அவருக்குள்ள த தனிப்பட்ட முறையில் கேஸை வாதாடிக்கிடலாம் ஆனால் அந்த கேஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடாது இப்போ இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இதே போஸ்ட்டு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அட்வகேட் ஜெனரல் அப்படிம்பாங்க நூற்றி அறுபத்தஞ்சு ஆர்டிக்கல் என்னது நூற்றி அறுபத்தஞ்சு அப்போ அப்பா குவாலிஃபிகேஷன்னா கை கோர்ட் ஜட்ஜுக்குள்ள குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்பாயின்மெண்ட் பண்ணுற யார்னா கவர்னர் அவருடைய ரெமுனரேஷனை யார் ஃபிக்ஸ் பண்ணுவார்னா கவர்னர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா ரெமுனரேஷன் அவருக்கும் சட்டசபையில் போய் கலந்துக்கலாம் பேசிக்கலாம் என்னாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ கொஷினுக்கு வருவோம் என்ன முதல் கொஷின் பிரின்ஸிபல் லா ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட் பிரின்ஸிபல் லா ஆஃபீஸர் அதாவது ஹையஸ்ட் லீகல் ஆஃபீஸர் அட்டார்னி ஜெனரல் ஆர்டிக்கல் எத்தனை அறுபத்தொன்னு இப்போ இருக்கிறது யாருன்னா வெங்கட் ரமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆர்டிக்கல் எந்த ஆர்டிகல்னா ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு இதே மாநிலத்தில் இருந்த போஸ்ட்டுக்கு பேர் என்ன அட்வொகேட் ஜெனரல் ஆர்டிக்கல் என்னங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு இப்போ இப்போ யாருக்குன்னா பிஎஸ் ரமன் ராமன் ஏன்னா பிஎஸ் ராமன் அங்கே வெங்கட் ரமணி இங்கே ரமன் அங்கே ரெண்டையும் ரமன் ரமன் வச்சுக்கிடுங்க அப்போ வந்து நெக்ஸ்ட் கொஷின் அட்டார்னி ஜெனரல் ரிமுனரேஷன்

ஜனாதிபதி விரும்பும் வரை பதவியில் இருக்கலாம் இதே மாதிரி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நாட் ஃபிக்ஸடு பிளஸ்டர் ஆஃப் த கவர்னர் ரெமுனரேஷன் ஆஃப் த அட்டார்னி ஜெனரல் ரெமனேஷனுங்கிறது அப்போ யார் ஃபிக்ஸ் பண்ணால் பிரசிடென்ட் அதான் சொன்னேன் இந்திய அரசியல் எல்லாருக்குமே பார்லிமெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணும் இவருக்கு மட்டும் யார் ஃபிக்ஸ் பண்ணால் பிரசிடென்ட் அடுத்தது முக்கியமான கொஷின் ஒரு பர்சன் இருக்காரு ரைட் டு ஸ்பீக் ரைட் டு பார்ட் ப்ரொசீடிங் போத் கவுசஸ் ஒரு பர்சன் ஏன் ஒரு ஆள் இருக்காரு அவர் லோக்சபாலையும் கலந்துக்கலாம் ராஜ்யசபாலையும் கலந்துக்கலாம் அங்கே உள்ள எல்லா ப்ரொசீடிங் கலந்துக்கலாம் பட் கேனாட் ரைட் டு ஓட் அவர் யார் அப்படினா இவர் தான் அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் எழுபத்தி ஆறு ரைட் டு இன்ஃபர்மேஷன் டூ தௌசண்ட் ஃபைவ் அக்டோபர் டுவெல் வெரி ஒரு ஒரு டெமோக்ரட்டியுடைய ரூ ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ட்ரான்ஸ்பரன்சி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் தான் பார்க்க முடியும் நீங்கள் ஏதோ ஒரு ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சிட்டிசன் சார்டர் படி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்கணும் கொடுக்காம இருந்தாலும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி இந்த 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 அப்ளிகேஷனுக்கு யாரெல்லாம் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கலாம் சப்போஸ் அதனுடைய ஜெராக்ஸ் நீங்கள் பே பே பண்ணுறேன்னு சொல்லி கேட்கலாம் அப்போ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து வேவு போக்குற மாதிரி ஒரு ஆக்ட் அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே கேட்கலான்னா அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கும் என்னங்க கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஒரு நம்ம இறையாண்மை கேட்க முடியாது கவர்மெண்ட் வந்து சீக்கிரம் மெயின்டைன் பண்ற விஷயம் கேட்க முடியாது ஒரு டிஃபன்ஸ் சம்பந்தமான விஷயத்த கேட்க முடியாது இது போ டிரான்ஸ்பரண்டா கேட்கக்கூடிய எல்லா மேட்டரும் கேட்கலாம் இந்த ஆக்ட் கொண்டிருக்கு இதுக்கு முன்னகிட்டே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இயக்கம் செயல்பட்டு இருக்கும் ஏன்னா மசூத் கிசான் சக்தி சங்கதன் இந்த இயக்கம் தான் என்ன கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் வேணும் அப்படின்னு ராஜஸ்தானில் பெரிய போராட்டம் பண்ணுவாங்க அந்த இயக்கத்தின் போராட்டத்தின் விளைவாக தான் நாங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அக்டோபர் டுவெல் வந்து பாஸ் ஆகுது இது மிகப்பெரிய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த கட்சி இந்த ஆக்டை எப்படி கொண்டு இருந்தாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆக்ட் இன்னைக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா நீங்க என்னெல்லாம் கேட்க முடியுமோ எல்லாத்தையும் கேட்டுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் டிஎன்பிசியில ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ஏதோ ஒரு தகவல் தேவைன்னா நீங்க டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு நீங்க ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமா கேட்டுக்கலாம் இதே நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க ஐபிஎஸ் எக்ஸாமில் நீங்கள் எழுதிருக்கீங்க அங்கே ஒரு தகவல் கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன் அவன் ரிப்ளை பண்ண மாட்டான் ஏன்னா ஐபிபிஎஸ் இசியே ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் என்ன தகவல் தேவையோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆக்ட் அப்போ இது யாரை கட்டுப்படுத்தும் கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்டை தான் கட்டுப்படுத்தும் அப்போ நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஆபீசர்னு சொல்லி இருப்பாங்க சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டில் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க அப்போ நீங்கள் ஒரு ஒரு தகவல் கேட்டி ஒரு ஆஃபீஸர் அப்ளை பண்ணுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்ளை பண்ணிங்கன்னா முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க தகவல் சொல்லணும் இல்லைனா நீங்கள் எங்கே பேர்லன்னா அப்பீல் பேரலாம் இப்போ இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஏன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இப்போ யார் இருக்காங்க கேட்டிங்கன்னா ஹீரா லால் சமாரியா இவர் அப்பாயின்ட் பண்ணுறக்கு ஒரு செலக்டிங் கமிட்டி வச்சுருப்பாங்க அந்த செலக்டிங் கமிட்டியில் யாருப்பானா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க ஒரு லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க இது போக ஒரு கேபினட் மினிஸ்டர் அதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன் இந்த கமிட்டி யார் ரெக்கமெண்ட் பண்ணதோ அதை தான் பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் இப்போ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் சம்மந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கேட்கணும் இங்கே என்ன என்னென்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கேட்கணும் அப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னா எந்த ஆஃபீஸில் நீங்கள் சம்மந்தம் இருக்கோ அந்த ஆஃபீஸில் கேட்கணும் அந்த ஆஃபீஸில் கேட்கும் போது அவங்க முப்பது நாளுக்குள்ள உங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்பீல் போயிடலாம் இப்போ இது ஒரு முக்கியமான எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸரும் யாருக்கு இப்போ பொறுப்பு வராங்கன்னா ரெஸ்பான்சிபிள் டு பீப்புள் அப்போ ஒரு முக்கியமான ஆக்ட் ஏன்னா இந்த ஆக்ட் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே செயல்படுதா மினிஸ்ட்ரி ஆஃப் பெர்சனல் அதான் மொதல் கொஸ்டின் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கம் அண்டர் விச் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பெர்சனல் அடுத்தது த டைம் லிமிட்டு இப்போதான் சொல்லணும் முப்பது நாள் முப்பது நாளுக்குள்ள அவங்க வந்து கரெக்டாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேட் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்பீல் போயிடலாம் அப்போ அந்த அந்த கமிஷன் இருக்குல்ல அதனுடைய மெம்பரு சேர்மன் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுற யாருன்னா பிரசிடென்ட் மெம்பரு சேர்மன் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷனா பிரசிடண்ட் ஸ்டேட்னு என்னது கவர்னர் நெக்ஸ்ட் ரைட் இன்ஃபர்மேஷன் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா டுவெல்த் அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எனது நடைமுறைக்கு வருது ஓகே நல்லா படிங்க ரிவிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் 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 அதான் வந்து தாரக மந்திரம் ஆல் த பெஸ்ட்